ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரீசனிங் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதாவது இப்போ நான் போர்டில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன். அந்த ஸ்கொயருக்குள்ளே வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கொயருக்குள்ளே கேட்டுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய கண்டிஷன். ஸோ கண்டிஷன் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஸ்கொயருக்குள்ளே இருக்கா, ஸ்கொயருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தாராளமாக நான் சொல்கிற ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ போர்டில் ஒரு ஸ்கொயர் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் முக்கோணங்களோட எண்ணிக்கை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்கொயருக்குள்ளே வந்து எத்தனை முக்கோணமாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்த்துக்கலாம். 1, 2, 3, 4. ஸோ 4 தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 × 2 விச் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இந்த சதுரத்துக்குள் இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை வந்து 8. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு மாடல் பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் உள்ள எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, முக்கோணங்கள் இருக்குது அப்படின்றத மட்டும் கரெக்டாக எண்ணி எழுதுனீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா விதமான ஸ்கொயருக்குள்ளே வரக்கூடிய முக்கோணங்கள் கேட்டாங்கனாலும் நீங்கள் செய்யலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நான் இன்னொரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். இந்த ட்ரையாங்கிள்குள்ள இன்னொரு ஸ்கொயர். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம மேலே சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு நம்பர் கொடுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 நம்பர் இப்படி நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஈஸி. 6 × 2 வந்து 12. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்கொயரோட எண்ணிக்கை வந்து 12. ஓகேங்களா? இன்னொரு மாடல் கூட நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்கொயருக்குள்ள சதுரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம் ஒரு மாடல். இன்னொரு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா, உள்ளே ஒரு ஸ்கொயர் இருக்குது, வெளியே ஒரு ஸ்கொயர் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வெளியே இருக்க ஸ்கொயருக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ வெளியே இருக்க ஸ்கொயருக்குள்ளே நமக்கு இப்போ நம்ம வந்து நம்ம நம்பர் கொடுத்துட்டோம். அதே மாதிரி உள்ளே இருக்க ஸ்கொயருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ் கொடுக்கணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு எங்கேருந்துனா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வெளி ஸ்கொயர் பார்க்கணும். வெளி ஸ்கொயரும் பார்க்கலாம், உள்ளே இருக்க ஸ்கொயரும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெளி இருக்க ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, 8 × 2 விச் இஸ் ஈக்குவல் டு 16. அடுத்தது உள்ளே இருக்க ஸ்கொயர் பார்க்கணும். உள்ளே நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 8 இருக்குது. ஸோ 8 × 2 விச் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ நம்ம ரெண்டு ஸ்கொயர் இருக்கனால, ரெண்டு சதுரம் இருக்கனால தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது 12 மேலே 1 வரும். ஸோ 3. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்கொயருடைய எண்ணிக்கை வந்து, சாரி, ட்ரையாங்கிளோட எண்ணிக்கை வந்து 32. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான இது கேட்டாலும் உங்களால் போட முடியும். ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுரத்துக்குள்ளே வந்து நீங்கள் முக்கோணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.